பலாப்பழத்தில் அலுவா செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். வந்து பால் அதிகமாக இருக்கும், அதனால நம்ம வந்து கையில் வந்து எண்ணெய் அதிகமாக தேய்ச்சிக்கணும். இது வந்து தேங்காய் மட்டும் தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த மாதிரி கத்தியில் இதை நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்னா பால் ஊட்டாது. இது வந்து நல்லா பழுத்த பலாப்பழம், இதில் இன்றைக்கி அலுவா செய்ய போகிறோம். நல்லா பழமாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பால் இருக்கும், அதனால மேலே வந்து நம்ம கத்தியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இதில் வந்து நார் அதிகமாக இல்லை, ஃபுல்லாகவே சொல்ல தான் இருக்குது. இதில் வந்து கொட்டையும் நாரும் இருக்கும், அதில் வந்து இப்படியே எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துடணும். இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் உள்ள கொட்டையை எடுத்துட்டு கட் பண்ணணும் சிறுசாக. அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸியில் விட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பழம் நல்லா சக்கரை மாதிரி நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அல்வா செஞ்சு கொடுத்துக்கலாம். கொட்டையை வேக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதில் வந்து நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை, இந்த பலாப்பழம் சொல்ல மட்டும்தான் வச்சு அரைச்சிருக்கிறேன். இதெல்லாம் 1.5 கப்பு பலாப்பழம் எடுத்துருக்குறேன். இதில் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுக்க போகிறோம். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அல்வா செய்ய போகிறோம். கோதுமை மாவு வந்து வெறுமடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நம்ம அப்படியே போட்டு கரைச்சினோம்னா கட்டி விழுகும், அதனால இப்போ வந்து வறுக்க போகிறோம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. 1 கப்பு கோதுமை மாவை வெறுவாடை சட்டியில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துக்கிட்டோம்னாக்கா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு மாவு, பொண்ணு எடுத்துடலாம். 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது வந்து நம்ம நல்லா கையில் கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிக்கணும் தண்ணி மாதிரி. சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் நெய் ஊற்றுறேன். இதை வந்து முந்திரி திராட்சையும் நம்ம நெய்யிலே போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். திராட்சை முந்திரி நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இது நம்ம வருத்தத்தினால கட்டி அதிகமாக இல்லாமல் இருக்கு. இது வந்து அடி பிடிச்சிட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பலாப்பழத்தில் வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும், அதனால
ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கா கப் எடுத்துக்கலாம் ஜீனி பேரிச்சம் பழம் இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி நல்லா உடச்சி வச்சுக்கணும் பலாப்பழம் நல்லா ஆட்டங்களில் போட்டு நல்லா நைஸாக அலுவை பார்த்து கரைச்சி வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதை கூட சேர்த்துக்கணும் இப்பெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா அலுவா பார்த்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியதான் சிம்முலே வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் கிழிஞ்சதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக நம்ம அடி பிடிக்காம கிட்டிக்கிட்டே இருந்தோம்னா தான் அலுவா நல்லா டேஸ்டாக நல்லா இருக்கும் நான் வந்து நெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நெய் அதிகமாக ஊற்றிக்கலாம் இது வந்து அல்வா பாத்துக்கு வர்றதுன்னா நம்ம அந்த இப்படி வலிக்கிறப்ப வந்து எல்லாம் சேர்ந்து வரணும் அந்த மாதிரி வரணும் இதுதான் அல்வா பாதங்கிறது இந்த மாதிரி சேர்ந்து ஒட்டுக்கு வலிச்சு வர்றப்போ அல்வா பாத்துக்கு வந்துருச்சுன்னு இருக்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துட வேண்டியது நெய்யில் பொறிச்சு எடுத்து திராட்சை முந்திரி நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கு அல்வா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி பலாப்பழத்தில் அல்வா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்